Hi friends, Assalamu alaikum. Welcome to Sumaya's Kitchen. Dr. Sivaraman veetu function la Madambatti Rangaraj inda rendu recipe me senjirukanga. Adha or interview la sollirundanga. Adha namma eppadi seiradun paakalam. Yerkanave Madambatti Rangaraj recipe potrunden. Adukku nariya views poirukku. Romba sandosama irundhuchu. Inda rendu recipe me romba trending a irukku. Different avum irundhuchu. Koya chutney eppadi seiradun paakalam. Pan la 2 tablespoon enna seithukonga. One teaspoon kadala parppu. Idhe mari nariya recipe poduven. Video va skip pannama thodandhu paarunga. One teaspoon ulundhu seithukonga. Flame medium flame la vechukonga. ரெண்டையுமே கோல்டன் ஃப்ரை ஆகற வரைக்கும் வெயிட் பண்ணனும். மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கலாம். சுமியாஸ் கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிபிகேஷனா வரும். மூணு பல்லு பூண்டு சேர்த்துக்கணும். ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிடணும். ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா மல்லித்தலை சேர்த்துக்கணும். தேங்காய் 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். ஒரு சின்ன பீஸ் புளி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிருச்சு. லாஸ்டா ஒரு கொய்யாக்காய் சேர்த்துக்கோங்க. கொய்யாக்காய் ரொம்ப காயாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பழமாவும் இருக்கக்கூடாது. மீடியமாக உள்ளதை சேர்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தாளிச்சு விட்டுக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் உளுந்து, அரை டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. தாளிச்சதை சட்னியில் சேர்த்துக்கலாம்.
கொய்யாக்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. எப்போதுமே ஒரே மாதிரி ட்ரை பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். அடுத்தது இளநீர் இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இளநீரை தனியாக எடுத்து வச்சுக்கணும். அரிசி உளுந்து அரைக்கும் போதே தண்ணிக்கு பதிலாக இளநீரை ஊற்றி அரைச்சிக்கிறாங்க. நான் அப்படி அரைக்கல, மாவு அரைச்சி எடுத்துட்டு நல்லா புளிக்க வச்சுட்டு இட்லி சுடுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இளநீரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் இட்லி ஊற்றிக்கலாம். ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு, இப்போ இட்லி ஊற்றிக்கலாம். பதினஞ்சு நிமிஷம் வேக விட்டால் போதும், கரெக்டாக இருக்கும். நல்லா பார்க்கவே சாஃப்டாக இருக்குது. இட்லி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா பஞ்சு போல் இருந்துச்சு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இட்லிக்கு இந்த சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பிக்சர் அனுப்பிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.